இயேசு தேவனுடைய குமாரன், ஆகையால் பாவம் செய்யவில்லை. ஆனால் நானும் சாதாரண மனிதன், நான் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து சாதாரண மனுஷன் தான் என்று சொன்னார். அந்த நான் மனுஷகுமாரன், நான் மனுஷகுமாரன், நான் மனுஷகுமாரன் சொன்ன வார்த்தைக்கு அத்தனையும் நாம் இந்த வார்த்தையில் நாம் சொல்லுவோமானால் நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ரோமர் கடிதம் நிருபம் 8:3 வாசிக்கிறோம், அவர் பாவம் போக்கும் கிருபாதார பலியாக வந்தார். பிதாவாகிய தேவன் அவரை அவருடைய மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்ட்டுருக்கு. அப்போ எல்லா வகையிலும் நம்மை போல் அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்னா சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு தாவிதின் வித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை அவர் பரிசுத்த ஆவியினால் அவர் உற்பிக்கப்பட்டிருந்தாலும் கற்பந்தரிக்கப்பட்டிருந்தாலும் தாவிதின் வித்து அப்படின்ட்டுருக்கு. அவள் மரியாளுடைய வயிற்றில் என்ன செய்தவர், அவர் பிறந்தவர். அவர் மாம்ச சித்தம் புருஷ சித்தம்ட்டு இல்லைனாலும் தாம்பத்தியம்ட்டு இல்லைனாலும் அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தெரிவிக்கப்பட்டாலும், ஆனால் அவள் மரியாளுடைய வயிற்றில் அவர் கர்ப்பம் தெரிவிக்கப்பட்ட அப்படின்னால், அவள் தாவீதின் வித்து என்று வேதம் சொல்கிற அப்படின்னால், அவர் நம்மை போல எல்லா பலவீனமான மாம்சங்களோடும் பாவ மாம்ச சாயலில் அவர் வெளிப்பட்டார். பாவ மாம்ச சாயலில் வெளிப்பட்டார் என்று ரோமர் 8:3 வாசிக்கிறோம். எல்லா வகையிலும் நம்மை போல் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், சோதிக்கப்பட்டார். ஆனால் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியன் வேதம் சொல்லுது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ள ஒரு நோக்கி இரவும் பகலும் கண்ணீரோடும் பெலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து பிதாவுக்கு அவ்வளவாய் பயந்து, ஆண்டவரே நான் பலவீனமான மாம்சத்தில் இருக்கிறேன், நான் பாவம் செஞ்சிருவேன், நான் பாவம் செஞ்சிட முடியும், நான் மாம்சத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால் தன்னுடைய பலவீனத்தை அவர் அறிந்தவராய் இரவும் பகலும் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாளில் தன் மாம்சத்தில் இருந்த நாட்கள் எல்லாம் அவர் பலவந்தம் பண்ணி கண்ணீரோடு பிதாவுக்கு பயந்திருந்த அப்படின்னால் அவள் அவ்வளவாய் பிதா அவரை அபிஷேகித்திருந்தார். அளவில்லாமல் பரிசுத்த ஆவி கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தால் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவர் வெற்றி சிறந்தார். ஸோ அவரை கொண்டு போய் பிசாசு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி நீ பாவத்தை ஜெயிக்க முடியாதுப்பா, அவர் ஜெயிச்சார்னா அவர் தேவனுடைய குமாரன், அதனால ஜெயிச்சார், நீ ஜெயிக்க முடியுமா, நீ சாதாரண ஆள் அப்படின்னு சொல்றேன். நோ, இது சாத்தானுடைய பொய், இதை நான் நம்பக்கூடாது.